அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிவாலயங்களுக்கு வழிபாட்டிற்கு நாம் செல்லும் போது நம்மால் ஆன தொண்டினை அந்த ஆலயத்திற்கு செய்ய வேண்டும் என்பதை இதிகாச புராணங்களும் நம்முடைய ஆச்சாரியர்களும் தங்கள் வாழ்க்கையின் மூலமே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் அவர்கள் கொண்டிருந்த அனுபவங்களின் மூலமாகத்தான் நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளிலே எந்த அளவில் பங்கு கொள்ள வேண்டும் முதலியவற்றை அறிந்து கொள்கிறோம் அந்த விதத்தில் பாரம்பரியமாகவே ஆலயங்களுக்கு செய்யப்படும் தர்மங்களுக்குள்ளே விளக்கேற்றுவது என்பது மிக முக்கியமான தர்மமாக கூறப்படுகிறது சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருமறைக்காடு வேதாரண்யம் திருத்தலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி முதலில் பார்ப்போம் ஆலயத்தின் உள்ளே மறைக்காடராக வேதாரண்ய பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அந்த ஆலயத்தின் கருவறையிலே அப்போது ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருந்ததாம் அந்த விளக்கு தன்னிலிருந்த அந்த நெய் குறைந்து கொண்டே வர அந்த விளக்கில் எஞ்சியிருந்த நெய்யை பருக வேண்டி ஒரு எலி ஓடி வந்தது வந்த எலி தன்னுடைய மூக்கு நுனியாலே அந்த திரி அணையிருந்த திரியை தூண்டிவிட கிடந்த விளக்கு ஒரு நொடிப்பொழுது பிரகாசமாகி வேதாரண்யப் பெருமானுடைய ஆலய கருவறையை ஒளிவள்ளத்தில் மூழ்கடித்ததாம் இதை சிவபுண்ணியமாக கருத்தில் கொண்டார் சிவபெருமான் அதனால் அடுத்த பிறவியிலே அந்த எலிக்கு ராஜயோகமான ஒரு வாழ்க்கை அமைந்ததாம் ஆம் வாமனாவதார புராணத்தோடு தொடர்புபடுத்தப்படும் மகாபலியாக அந்த எலிதான் பிறந்தது என்பதை அப்பர் பெருமான் தன்னுடைய தேவார வாக்கினாலே நமக்கு அறிவுறுத்துகிறார் வேதாரண்யத்தில் எலி வந்து தீண்டியதால் அந்த விளக்கு எரிய அடுத்த பிறவியிலே அந்த எலி அரசராய் பிறக்கும்படியான ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தது அதன் மூலம் மகாபலி சக்கரவர்த்தியான அந்த எலி பல்வேறு யாகங்களை செய்யத் தொடங்கியது சக்கரவர்த்தி என்று சொல்லிவிட்டாலே யாகங்கள் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் அவர்களுடைய அன்றாட வழக்கமாய் இருந்தது அப்படி செய்து வந்த ஒரு யாகத்தில்தான் திருமால் வாமன அவதாரம் எடுத்து குள்ள வடிவம் எடுத்து உள்ளே நுழைந்து திருமாலினுடைய பாதங்களை தன் சிரசிலே தாங்கக்கூடிய ஒரு வித உயர்ந்த நிலையை அடைந்தது அந்த எலி எலியாய் பிறந்து அடுத்த பிறவியிலே சக்கரவர்த்தியாய் வளர்ந்து அதிலும் திருமாலினுடைய பாதத்தை தன் தலையிலே சுமக்கும் பெரும் பேற்றையும் புராணங்களிலே நீங்காது இடம்பெறக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையையும் அடைந்தது தெரியாமல் செய்யப்படும் சிவபுண்ணியத்திற்கே இத்தனை சிறப்புகள் என்று கொண்டால் இறைவனிடம் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற கருத்தோடு இறை தொண்டு ஆற்றி வருபவர்களுக்கு எத்தனை உயர்ந்த நிலைகளெல்லாம் கிடைக்கும் அப்படி உயர்ந்தவர்கள்தான் நாயன்மார்களாக இன்றைக்கும் நாம் வழிபட்டு வரக்கூடிய அந்த சமய மரபின் சித்தாந்த செல்வங்களாக நமக்கு வாய்த்தவர்கள் அருவான் நாயன்மார்கள் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்ற தொகுப்பு ஒன்று உண்டு அதிலே இடம்பெற்றிருப்பவர்கள் தனியடியார்களான அறுபத்தி மூன்று பேர்களும் இறைவனிடம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராது பல்வேறு தொண்டை செய்து அதன் மூலம் சிவபெருமானுடைய அருளுக்கு இலக்காகி சிவபதமாகிற உயர்ந்த நிலையை சென்று அடைந்தவர்கள் அப்படி உயர்ந்தவர்களுக்குள்ளே பல்வேறு நிலைகளில் தொண்டு செய்தவர்கள் உண்டு ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நாள்தோறும் அவர் திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஆதிசைவர்களாக விளங்கும் சிவாச்சாரியர்கள் பலரும் உண்டு அதேபோல் அறவழியிலே நின்று இறைவன்பால் அன்பு செய்தபடி ஆட்சியிலும் கவனம் செலுத்தி மக்கள் துன்பம் துடைத்து அதே நேரத்தில் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு துன்பம் வந்தால் உடனடியாக களம் கண்டு அதை தீர்த்த பேரரசர்கள் சிற்றரசர்கள் இவர்களும் உண்டு இதை கடந்து வணிகத்தின் மூலமாக பொருளீட்டுபவர்கள் அந்த பொருளையெல்லாம் சிவநேயச் செல்வர்களுக்கு செலவழித்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலம் சிவபெருமானுக்கு அடிமை செய்து உயர்ந்த வணிகர்களும் உண்டு இதையும் கடந்து இன்னும் பல்வேறு துறைகளிலே பணியாற்றியவர்களும் இறைவனுடைய அருளுக்கு இலக்காகி இறைவன் பால் அவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராது கொண்டிருந்த அன்பின் விளைவாலே உயர்ந்தவர்கள் எல்லோரும் நாயன்மார்களாக நாம் வழிபடுகிறோம் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே இறைவனுக்கு விளக்கேற்றுவதே தனக்கான பணியாய் கொண்டிருந்தவர்களும் சிலரை நாம் பார்த்திருக்கிறோம் கணம் தில்லை சிதம்பரத்திலே இறைவனுக்கு விளக்கேற்றுவதே பணியாகக் கொண்டிருந்து அது முடியாமல் போனபோது தன்னுடைய தலை ஜடையை விளக்காக எண்ணி எரித்து அதன் மூலம் திருக்கையிலாய பதவி பெற்றார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மற்றொரு நாயன்மார் நாள்தோறும் சிவாலயத்திலே விளக்கேற்றுவதே தனக்கு பணியாய் கொண்டிருந்த அடியார் ஒருவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் சான்றோர்கள் நிறைந்த தொண்டை வளநாடு அந்த தொண்டை நாட்டினுடைய தலைநகரமாக இருப்பது காஞ்சி மாநகரம் காஞ்சி மாநகரத்தை அடுத்து இந்த தொண்டை நாட்டில்தான் எத்தனை எத்தனை சிவாலயங்கள் எத்தனை புண்ணிய புருஷர்களினுடைய அவதாரத்தலங்கள் அந்த வரிசையிலே ஞானசம்பந்த பெருமான் அப்பரடிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று மூவர் முதலிகளும் தங்கள் தேவாரப் பதிகங்களால் அருளிய திரு ஒற்றியூர் திருத்தலமும் இந்த தொண்டை வள நாட்டில்தான் இருக்கிறது வளங்களையெல்லாம் வாரி வீசும் கடற்கரை பகுதியிலே அமைந்திருக்கும் தலங்களில் தமிழகத்தின் வடகோடியிலிருக்கும் தலமாய் நாம் பார்ப்பதுதான் திரு ஒற்றியூர் பெருமான் ஒற்றீசராக ஆதிபுரீஸ்வரராக காட்சி இந்த திருத்தலம் ஊழிக்காலத்திற்கும் முற்பட்டதாக கருதப்படுகிறது முதலில் தோன்றிய தலம் என்ற சிறப்பை பல தலங்களும் கொண்டிருக்கின்றன ஆச்சாரியர்கள் அந்த சிறப்பை திருவாரூர் தலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆயினும் புராண சிறப்பாலே இன்னும் சில தலங்களும் முதன்மை பெறக்கூடிய தலங்களாகக் கருதும் போக்குண்டு அந்த விதத்தில் புராணங்களின் மூலம் திருவொற்றியூர் திருத்தலம் இறைவன் தோன்றியருளிய தலமாகக் காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட திருத்தலத்திலே இறைவனுக்கு பல்வேறு காலங்களிலே பல அரசர்களும் தொண்டு செய்திருக்கிறார்கள் சோழ அரசர்கள் அவர்களுக்கு முன்பிருந்த பல்லவர்கள் என்று பலருடைய திருப்பணியும் கண்ட இந்த அற்புத திருத்தலத்தில்தான் இவர்கள் காலத்திற்கெல்லாம் முற்பட்டவராக கலையநாயனார் என்ற பெயரிலே ஒரு அடியார் இருந்தார் கலியர் என்று இயற்பெயர் கொண்டிருந்த இந்த அடியார் எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய வாணிபர் குலத்திலே பிறந்தவர் தாங்கள் செய்யும் பணியின் மூலமாகவே இறைவனை சென்றடைய கூடியதையே பக்தி மார்க்கம் வலியுறுத்தி வருகிறது அவரவர்கள் தங்கள் அறத்திற்குட்பட்டு செய்யும் பணியை இறைவன் சேவையாக நினைத்து கொண்டு செய்யும் போது அந்த பணியிலே அந்த சேவையிலே பிரதிபலன் எதையும் எதிர்பாராதவர்களாக அவர்கள் இருக்க பார்க்கிறோம் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய பணியினுடைய அந்த பலன் இறைவனுக்கானதாக அவர்கள் நினைத்துச் செய்வதாலே அந்த புண்ணியம் சிவபுண்ணியமாக மாறுகிறது அப்படி சிவமேய செல்வர்களான நாயன்மார்களில் ஒருவரான இந்த அடியாரும் நாள்தோறும் தான் விற்று வந்த எண்ணெயை கொண்டு திருவொற்றியூர் தலத்தில் வீச்சிருக்கக்கூடிய ஒற்றீசரான தியாகராஜ பெருமானுக்கு நாள்தோறும் பல்வேறு விளக்குகள் ஏற்றுவதையே பணியாக செய்து வந்தார் இதையே தொடர்ந்து செய்து வந்த காலத்திலே இனி இவருக்கு ஏதோ ஒரு விதத்தாலே இவர் அடைய இருக்கும் சிறப்பை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு காலச்சூழல் இவர் பெற்றிருந்த பிறவியை சிவத்திற்காக செலவிட்டார் என்பதுதான் பொருத்தமாயிருக்கும் காசும் பணமும் இறைவன் திருவருளால் நமக்கு வந்து சேர்வது அதையே குறிக்கோளாக கொண்டால் வாழ்க்கை எந்த பயனும் இல்லாத ஒன்றாய் போய் முடிந்துவிடும் அதை கடந்து செல்வம் என்பது இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு அத்தியாவசியம்தான் அதை இறைவன் நமக்கு போதுமான அளவில் தருவான் என்ற எண்ணத்தோடு இறைவனை தேடிச் செல்பவர்களுக்கு செல்வம் அவர்களை வந்து அடையும் என்பதையும் பல புராணங்களின் மூலம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கேயோ சற்று வித்தியாசமாக இறைவனுக்கு தொண்டு செய்வதே தன் வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு நாள்தோறும் திருவற்றியூர் தலத்திலே பல நூறு விளக்குகள் ஏற்றி வந்த இந்த அடியாருக்கு இறைவன் உலகத்தினுடைய அந்த தன்மையை சற்று மாற்றி இவருடைய பெருமையை உலகமே அறியும்படியாய் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்காக சில திருவிளையாடல்களை நிகழ்த்த தொடங்கினார் இவர் பெரிய தனவந்தர் வீட்டில் செல்வச் செழிப்பு அதற்கு குறைவே இல்லை எண்ணெய் வியாபாரமும் மிகவும் சிறப்பாக நடந்து வந்தது இவருடைய இல்லத்திலேயே செக்குகள் அமைக்கப்பட்டு அதிலே சேர்க்கப்பட்ட விதைகளிலிருந்து பெறப்பட்ட எண்ணெய் நல்ல நிலையில் அதிக அளவில் வியாபாரம் செய்யப்பட்டது தரமான பொருளாக இருந்ததாலே மக்களும் அதை விரும்பி வாங்கிச் சென்றார்கள் அதனால் செல்வ வளத்திற்கு குறைவில்லாது சிவநேயச் செல்வரான இவர் அந்த செல்வமெல்லாம் சிவபெருமான் திருவடிக்குச் செல்லும்பதாயிருக்க இருக்க வேண்டும் என்று நம்பினார் அதற்காக வேண்டி விளக்கு ஏற்றுவதையே தன்னுடைய திருப்பணியாகக் கொண்டு அத்தனை பெரிய ஆலயம் விளக்கு வெளிச்சத்தாலே அழகுரட்டும் என்ற ஆசையாலே பலநூறு விளக்குகளை தொடர்ந்து ஏற்றி வந்தார் இப்படி ஏற்றத் தொடங்கியவருக்கு சில காலத்திலெல்லாம் கொண்டிருந்த செல்வம் தன் கண்முன்பே கரைவதையும் அறியாதவராய் தொண்டு செய்யும்படியான ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் கொடுத்திருந்தார் செல்வம் என்பது ஒருநாள் நம்மை வந்து அடையும் மறுநாள் அது நம்மை விட்டு நீங்கும் அது அஸ்திரமானது ஸ்திரத்தன்மை அற்றது என்பதுதான் இந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கொண்டிருந்த எண்ணம் அதனால்தான் செல்வ வளத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் இவர்கள் தந்ததில்லை அதே போக்கில் இந்த அடியாரும் தாம் சேகரித்த செல்வமெல்லாம் இறைவன் தொண்டிற்கு என்ற எண்ணத்தில் இருந்ததாலே கணக்கு விளக்கெல்லாம் பாராது வந்த செல்வத்தையெல்லாம் பெருமானுக்கு விளக்கேற்றுவதற்கென்று செலவிட்டு வந்தார் ஒரு விளக்கு ஏற்றுவதன் மூலமாக இறைவனுடைய அருளுக்கு இவர்கள் இலக்காக முடியும் என்றால் நாள்தோறும் தவறாது பலநதையும் எதிர்பாராது பல நூறு விளக்குகளை கொண்டு அந்த ஆலயத்தை அலங்கரித்த இவருக்கு இறைவன் எத்தகைய சிறப்புகளையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படித்தான் சிறப்புகளை செய்ய வேண்டி ஒரு திருவிளையாடலை தொடங்கினான் பெரும் தனவந்தராக இருந்த இவர் வாழ்க்கையிலே ஏழ்மை காற்று வீசத் தொடங்கியது சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த செல்வமெல்லாம் இறைவனுக்கு விளக்கேற்றுவதற்காக செலவிடப்பட்டது பொருள் ஈட்டும் மரபு இவர்களுடையதாயிருந்தாலும் ஈட்டிய பொருளெல்லாம் இறைவன் தொண்டிற்கென்று சென்றதால் கணக்கில்லாமல் பணமும் கண்முன்பே கரைந்தது வீடு வாசல் மாட மாளிகை இவற்றையெல்லாம் சிறுக சிறுக இழந்தார் இனி இவரால் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்தபோது இவருடைய உறவினர்கள் ஆட்டி வந்த செக்கிலே போய் பணியாற்றத் தொடங்கினார் அப்படி செய்யப்பட்ட பணிக்கும் கூலியாக காசும் பணமோ நெல்லும் பெறாது எண்ணெயே கூலியாகப் பெற்று அந்த எண்ணெயையும் அன்று மாலையே ஒற்றீச பெருமானுக்கு விளக்கேற்றி செலவழித்தார் இப்படி பெற்ற காசையெல்லாம் கொண்டு போய் இறைவனுக்கென்று செலவிடுவதை பார்த்த உறவினர்கள் இவருக்கு இனி நாம் யாரும் பணிதரக்கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள் அதனால் செக்காட்டி அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை மற்றவர்கள் கடையிலே வாங்கி வந்தாவது ஏற்றலாம் என்றிருந்த நிலையும் இல்லாமல் போனது உதவி செய்வதற்கு யாரொருவரும் இல்லாத ஒரு நாள் இறைவனுக்கு ஏற்ற வேண்டிய அந்த விளக்குகளை ஏற்ற முடியாமல் போனதாலே மனப்பதற்றம் கொண்டார் அடைந்திருந்த கலக்கத்தாலே செய்வதறியாது நேரே ஒற்றீசப்பெருமான் ஆலயத்திற்குள் சென்றார் அங்கே தான் தினந்தோறும் ஏற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான விளக்குகளாலே ஒளிவெள்ளம் பூண்டிருக்கும் இடம் அன்றைய தினம் இருண்டிருப்பதை பார்த்து மனக்லேசம் கொண்டார் சற்றும் தாமதியாது கையிலே இருந்த ஒரு குறுவாளை கொண்டு தன்னுடைய உடலிலிருந்து பெருகக்கூடிய குருதியைக் கொண்டு விடலாம் என்ற எண்ணத்தோடு உடலை பிளக்க முற்பட்டார் பிளந்தும் விட்டார் அதிலிருந்து பெருக்கெடுத்து வந்த இரத்தத்தை விளக்கிலே ஊற்றி விளக்கேற்றத் தொடங்கினார் என்னை நெய் இவற்றையெல்லாம் கடந்து அடியார் தம்முடைய உள்ளக்கிடக்கை தீர்க்க வேண்டிய பரவன் அவருடைய குருதியிலே விளக்கரிக்கும் அந்த குணத்தை பார்த்து உலகம் இவருடைய பெருமையை காலம் உள்ள அளவும் கண்டுகொள்ளும் என்ற எண்ணத்தோடு அந்த விளக்குகளும் எரியும்படியாகச் செய்தார் பார்த்த அடியார்கள் அத்தனை பேரும் பதறிப் போனார்கள் என்ன ஐயா இது இப்படி ஒரு எண்ணத்தோட நீங்கள் நடப்பது இப்படி அவசரப்படலாமா உயிருக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதாயிற்றே என்று கூற அடியாரோ உயிராவது ஆன்மா அந்த ஆன்மாவிற்கு இறைவன்தான் தலைவன் அவனுக்கு தொண்டு செய்வது நமக்கான கடமை என்ற எண்ணத்தோடே குருதி கொண்டு விளக்கேற்றினார் இதை பார்த்த அத்தனை பேரும் பதறி நிற்க சிவபெருமான் இவருக்கு தன்னுடைய ரிஷப ஏறி வந்து உமாதேவியாரோடு காட்சி கொடுத்து இவரை தடுத்தாட்கொண்டார் என்கிறார் சேக்கிழார் பெருமான் இப்படி ஒரு செய்கையை வேறு யார் செய்தாலும் இது என்ன இப்படி ஒரு செயல்பாடு இது அறிவுக்கு பொருத்தமானதோ என்று நாம் கேள்வி கேட்போம் ஆனால் அடியார்கள் விஷயத்திலே அவர்கள் இறைவனுக்கு செய்யும் தொண்டு அவன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டு என்று வந்துவிட்டால் அங்கே உலகியல் விஷயங்களை சிந்திக்குவதற்கு அவர்கள் காலம் ஒதுக்குவது இல்லை அதை கொண்டுதான் அவர்களுடைய சிறப்பை உலகம் அறிய வேண்டும் என்பதாலே இறைவனும் அவர்கள் அந்த நொடிப்பொழுதில் செய்யும் செயலை அப்படியே அங்கீகரித்து அதிலே ஆச்சாரம் முதலியவற்றையும் பாராது அவர்களுடைய தொண்டின் சீர்மை உலகம் அறியும்படியாக திருவிளையாடல் செய்து அவரை தம்முடைய திருவடி நிழலிலே சேர்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராது இறைவனுக்கும் அவர் அடியார்களுக்கும் தொண்டு செய்யும் நாயன்மார்களுள் ஒருவரான கலையநாயனாருடைய சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்